பாசத்துக்கும் நேசத்துக்கும் உடைய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஹண்டர் 350 வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ தான் வந்து கேட்க போகிறோம். பிரதரோட வண்டி தான். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள் நேம் சொல்லுங்கள் பிரதர். சதீஷ். சரி, ஓகே. எப்போ ப்ரோ வாங்கினீங்க நீங்கள்? கரெக்டாக வாங்கி 5 மாதம் ஆச்சு. 5 மாதம் கரெக்டாக 5 மாதம் ஆச்சு. ஸோ முதல்ல இதோட ப்ளஸ் சொல்லுங்கள் ப்ரோ, எதனால் இந்த பைக் நீங்கள் வாங்கினீங்க சொல்லுங்கள். பைக்கு முதல்ல ட்ரையல் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வண்டி வந்து ரொம்ப ப்ராடாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தது, சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு இதுக்காக வாங்கினேன். ராயல் என்ஃபீல்ட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மாடல். எல்லாமே பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கு, நம்ம போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லுக் அண்ட் ஃபீலாக நல்லா இருந்ததுனால நான் இது வாங்கினேன். இதே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் வாங்கினீங்க? ஆமாம், இதே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு வாங்கணும்னு ஆசைலாம் இல்லை, போனேன். பட் அந்த வண்டி ஓட்டி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ லவ்வாக இருந்தது, அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதனால வாங்கிட்டேன் உடனே. என்னென்ன ப்ளஸ் சொன்னாங்க நீங்கள் வாங்கும்போது? ப்ளஸ் அதான் வண்டி வீலோட ரேடியஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மற்ற அந்த கிளாசிக்கோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கு ரொம்ப ப்ராடாக ஒருபடியாக இருக்கும், ரகடாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே தோணலை. ஸ்மார்ட்டாக, ஆமாம், ஸ்மார்ட்டாக ஒரு சின்ன வண்டி ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுவும் சென்னையில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிராஃபிக் அது இதுன்னு இருக்கும். அதில் நம்ம இப்படி கையை விரிச்சிட்டு போனால் ரொம்ப ஏதோ மாதிரி இருக்கும். அதான் ஸ்மார்ட்டா இருக்கறதனால நான் இந்த வண்டி ஓகே பண்ணி இதான் இது. வேற இன்ஜின் பத்தியெல்லாம் சொன்னாங்களா? இன்ஜின், இன்ஜின் வந்து இப்போ அதே 350cc தான். பெருசாக அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. பட் அந்த சைலன்சர் அந்த ஒரு மோடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. மற்ற ராயல் என்ஃபீல்டில் வந்து அந்த சவுண்டு ஒன்று வரும். ஓகே. துப்பு 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 சத்தம்லாம் கேட்கும். அந்த மாதிரி வந்து சத்தம்லாம் இதில் இருக்காது, லைட்டாக கேட்கும். ஓகே. நான் அதை ரொம்ப வித்தியாசப்படும் அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும், லைட்டாக அந்த சத்தம் வரும். ஆனால் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். செல்ஃப் ஸ்டார்ட்டா? இல்லை, செல்ஃப் ஸ்டார்ட் தான். ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே பேக் கியரா இல்லை ஃப்ரண்ட்டு? மேலே ஃபஸ்ட்டு மட்டும், ஃபஸ்ட்டு மட்டும் ஃப்ரண்ட்டில் வரும். கீழே கொஞ்சம் கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. பீட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ப்ளஸ் அதான் அந்த ஃபீல் வந்து இதுதான், ஒரு அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் காம்பாக்ட்டாக வந்து காம்பாக்டாக சின்னதாக ஸ்மார்ட்டாக இருக்கிறது தான் இந்த வண்டி ஒரு பெரிய ப்ளஸ். ஓகே, இது ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வாங்கி 5 மந்த் ஆயிருக்கு? ஆமாம், 5 மந்த் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபீல் பண்ணீங்க, அதில் என்னென்ன மைனஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க, எவ்வளோ ப்ரைஸ் வாங்குனீங்க? நான் அரௌண்டு 2 லேக்ஸ் வரைக்கும் வந்தது. 2 லேக்ஸ்? ஆமாம். மற்ற வண்டிக்கு இதுக்கு உள்ளது அதான், ஒரு மற்ற வண்டி இந்த கிளாசிக்கில் போனால் 250 அந்த மாதிரி ஆயிருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்டு. இது வந்து அரௌண்ட் சுற்றி 2 லேக்ஸ் கிட்ட வந்துருச்சு. 2 லேக்ஸ் பைக்ல இன்வெஸ்ட் பண்றது சரியாது இல்லை, எனக்கு அது தேவைப்படுற மாதிரி இருந்தது. அதனால வண்டி எடுத்து லாங் ட்ரிப் எங்க போயிட்டு வந்தீங்களா? லாங் ட்ரிப் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போனேன், அவ்வளவுதான். வேற பெருசா லாங் போகல. என்னென்ன மைனஸ் ப்ரோ இருக்கு? மைனஸ் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இது யூசர் ரிவ்யூ தான். யூஸ் ஓகே இல்லை, எனக்கு ஒரு சில விஷயம் வந்து இன்னும் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இதுல இந்த பம்பர் வந்து இன்ஜினோட ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால இது ஒரு இருக்கிற மாதிரியே தெரியல. ஆமா, एक्चुअली இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் வச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் இது. வண்டி ரொம்ப சின்னதா இருக்கு. வண்டி ஒரு சேஃபுக்கு தான் அந்த பம்பர் வைப்பாங்க. பட் இது வண்டிக்கான சேஃபா இருக்கு மாதிரியே தெரியல. கீழே விழுந்துச்சுனா விழுந்தது தான், அடிபட தான் செய்யும். அந்த மாதிரி தான் பம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இன்ஜின் ஹீட் பயங்கர ஹீட் ஆகும். ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நீங்க போய் ஒரு சிக்னல் நின்னீங்கனா கால் பயங்கரமா எரியும். அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இது வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு, ரொம்ப கொஞ்ச நாளா ஃபீல் ஆகுது ரொம்பவே.
அதுவும் இந்த ஜீன் பேண்ட் போட்டிருக்கிறது அவ்வளோ ஹீட் ஆகுது எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் பேண்ட்லாம் போடாமல் ட்ரவுசர் எல்லாம் போட்டுருந்தோன்னா இன்னும் ரொம்பவே தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஜின் ஹீட் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து சூடாகுதுன்னு சொன்னீங்க, இது எனக்குமே ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து புல்லட் நம்ம வேகமா போவோம், திடீர்னு கீழே வந்து வச்சுக்காங்களா, அது இருந்தா ஒரு சேஃப் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து இல்லைன்னா கால் அடி போட்டுரும், ஏகப்பட்ட இது இருக்கு. நிறைய புல்லட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா தான் பாத்திருக்கேன், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. மேபி நம்ம வாங்கி ஏதாவது தனியா போடலாமா சேஃப்டிக்காக? கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். இது வந்து இப்ப அவங்க கம்பெனில இருந்தே கொடுத்தது. ஆக்சுவலா வண்டி ஸ்மார்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பண்ண விஷயமா இருக்கலாம். ஸ்மார்ட்டா சின்னதா இருக்கிறதுனால இந்த பம்பரையும் அதோட சின்னதாக கொடுத்துட்டானுங்க. அது சேஃப்டியா இல்லையான்னு கூட பார்த்து கொடுக்கணும்னு கூட தோணல அவங்களுக்கு. ஒரு வாட்டி பைக்ல போகும்போது நைட்ல கீழே விழுந்துட்டேன், அந்த இது இருந்த நல்லா தப்பிச்சு இல்லைன்னா கால் அடிப்பா பாருங்க. அதான் இதுதான் விஷயம், அது ரொம்ப அன்சேஃபா ஃபீல் ஆகுது எனக்கு. அது ரொம்ப மைனஸா இருக்கு. ஆமா, ரெண்டாவது வந்து இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது. ஓகே, இது பின்னாடி கிடையாது. பின்னாடி கிடையாது, வெறும் எம்டியா இருக்கும். இது வரைக்கும் நின்றோம், இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது இந்த இடம் இந்த இது மட்டும். என்னன்னா இதுல உட்கார்ந்துட்டு சீட்டு வர ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, கிளாசிக்ல மத்த ராயல் என்ஃபீல்ட பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கும், உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். பட் இந்த சீட்டு வந்து ரொம்ப சின்னது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸே இருக்காது. அந்த ஆமா, இது வந்து இதோட நிற்கிறதுனால பின்னாடியும் அன்பாலன்ஸ்டா தான் உட்காந்துருப்பாங்க. அதனால இதை வந்து எக்ஸ்ட்ரா நான் மாட்டியிருக்கேன். இதோட பெரிய மைனஸா அது ஒண்ணு. ஏன்னா நம்ம பின்னாடி உட்காந்து போகும்போது திடீர்னு நம்ம ரேஸ் பண்ணும்போது பின்னாடி அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா, பின்னாடி தள்ளி விட்டுரும். அதனால அது இது ஒரு பெரிய மைனஸ். ஆமா, இந்த இடத்துல வெறும் எம்டியா நிப்பாட்டி இருக்கிறது பெரிய குறை தான். வேற என்ன? மூணாவது வந்து வண்டி நல்லா ரன்னிங்ல போகும்போது அந்த சகதியெல்லாம் வந்து மேல வரைக்கும் தெரிக்குது. பின்னாடி மேல வரைக்கும் தெரிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் இறக்கி இருந்தா நல்லா இருக்கும். மேல இருக்கனால ரொம்ப ஹைட்டா இருக்கனால சைலன்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கு. அது எதுவும் இஷ்யூ இருக்குங்களா? இல்ல, சைலன்ஸ் எல்லாம் எதுவும் இஷ்யூ இல்ல. இது ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால மேபி சைலன்ஸ் அப்படி கம்மியா கொடுத்துருப்பாங்க, அதனால எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. இப்ப நம்ம ராயல் என்ஃபீல்ட் வாங்குறோம் அப்படின்னாலே நம்ம மைலேஜ பத்தி யோசிப்போம். ஏமாற்றம் வந்து மைலேஜ் தான் ரொம்ப ரொம்ப கம்மி. 25 கிலோமீட்டர் நான் நினைச்சே பாக்கல, இவ்வளவு கம்மியா கொடுக்கணும் நான் நினைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 32-35 கொடுத்தாவது கொஞ்சம் மாறுதலா இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் தேத்திக்கலாம். பெட்ரோல் போடும்போதே தெரியும். ஆ, தெரியுது. இல்ல பெட்ரோல் போடுறீங்க நீங்க கேட்டீங்களா, முத எடுத்த உடனே லாங் ட்ரிப் போனீங்களா, இதனாலதான் லாங் ட்ரிப்பே போகாம இருக்கேன். மைலேஜ் ரொம்ப நார்மலா. இப்ப நீங்க போயிட்டு ஃபில் பண்ணீங்கன்னா எவ்வளவு போறீங்க? 500 ரூபாய்க்கு போடுவீங்க? 500 ரூபாய்க்கு போடுவேன். போட்டீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் தான் போகும், அதுக்கு மேல போகல. பைக்கும் எக்ஸ்பென்சிவ், நம்ம டெய்லி பெட்ரோல் போறதும் எக்ஸ்பென்சிவ். அதுதான் அந்த பெருசா ஒரு எனக்கு எதிர்பார்த்தது வந்து பெருசா கிடைக்கல எனக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் ஏமாற்றம் தான் அந்த வண்டி எடுத்து. சரி பரவாயில்ல, அதுக்காக எனக்கு அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. எனக்கு வண்டி ஓட்டும் போது டிரைவ் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு லவ் இருக்கு. அந்த லவ்வுக்காக தான் வச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. அந்த வண்டியில போகும்போதே அந்த சத்தம் அது எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால ஓகே. வேற என்ன மைனஸ் இருக்கு ப்ரோ? மைனஸ் பிரேக் சிஸ்டம்லாம் நல்லா இருக்குங்களா? ஆ, பிரேக் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரேக்கு, கிளச்சு, ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஜின் இன்ஜின் முதல் கொண்டு சத்தம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றும் இன்ஜின்ல தான் ஹீட் அடிக்குது. இன்ஜின் மட்டும் ஹீட் அடிக்கும், அது ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்ல போனால். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350 பற்றி நிறையா விஷயம் வந்து பேசணும். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ஹீட் இருக்குனாரு, அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராபாக இருக்குது. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதுவும் வந்து மைனஸாக இருக்கு. அப்புறம் இந்த சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலையா, வெறும் சீட் மட்டும்தான் இருக்கும். இவர் வந்து பிரதர் வந்து போட்டிருக்காரு, ஸோ அதுவும் வந்து ஒரு மைனஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் 25 தான் தருதுன்றாரு. ஸோ யாராவது ஹண்டர் 350 வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த பைக்கு வந்து சிங்கிள்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். லவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். லவர்ஸ்க்கு இல்ல, அது அவங்களுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். மத்த சிங்கிளா போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பேக்கு பின்னாடி மாட்டிட்டு ஒரு சிங்கிளா போனோம் அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப காம்பாக்டா இருக்கும். டபுள்ஸ்ல போனா கொஞ்சம் இதா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும்.
ஸோ 100-350 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் தான், ஒருத்தர் மட்டும் நல்லா போகலாம், பின்னாடி பேகை மாட்டிட்டு போகலாம். ஆனால் நம்ம டபுள்ஸாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கப்புள்ஸ் அப்படின்னா லவர்ஸ்னால் கட்டி பிடிச்சிட்டு போவாங்க, அப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடும். நீங்கள் புதுசாக இது மாதிரி 100-350 வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு யோசிச்சு. மைலேஜ் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ராபேக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் 100-350 வந்து ட்ராபேக்காக இருக்குது. ஸோ வாங்க போகிறவங்க வந்து எல்லாம் யோசிச்சுட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு உள்கொத்துலாம் கிடையாது, பிராண்டை வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. பிரதர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு 5 மந்த் யூஸ் பண்ணல, அவர் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி வாங்குறவங்களும் இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னு ஐடியா இருக்குது, அதை பற்றி ஐடியா மற்றவங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு, இப்போ நல்லா இருந்தால் கப்போஸ்டெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கு வாங்குங்க அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மைனஸ் நம்ம கேட்டுக்கிட்டால் நம்ம இது வாங்குறத விட நம்ம அடுத்த ப்ராடக்ட் கூட வாங்கலாம். இல்லை அப்படி எனக்கு மைனஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து வண்டி பிடிச்சிருக்கு, வாங்குறவங்களும் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க, அதான் நல்ல விஷயம். ரொம்ப முன்னாடி வாங்குறது மிக்க நன்றி பிரதர். ஸோ எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸர் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ மெம்மேலும் வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மக்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம விஜய் விஜய் வீலாக் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை சந்திக்கிறேன். அண்டில் தென் விஜய் சேயிங் பை பை, தேங்க்யூ ஸோ மச்.